ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெல்ஸ். இருக்கிற டிசைனிங் என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம், அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். செகண்ட் லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் வந்து ஒரு மேங்கோ டிசைன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எல்லோ கலர் கார்பெட் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து அடிப்பக்கம் வச்சுட்டு இந்த ரிங் வந்து ஸ்டாண்டுக்கு மேலே வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கரெக்டாக வராது அப்படிங்கிறதுனால அடியில் வந்து நல்லா வெயிட்டானதை வச்சுட்டு, அப்படி இல்லைனா தரையில் வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் கரெக்டாக வந்துடும். நம்ம இதுக்கு மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன் சைடு மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடிப்பக்கம் வந்து கார்பன் ஷீட் போட்டிங்கன்னா இந்த பக்கமும் காப்பி ஆயிரும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஒன் சைடு வந்து லெஃப்டில் வந்து இந்த மாதிரி போடணும். இப்போ நான் வந்து பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆக விட்டு விட்டு பீட்ஸு செயின் ஸ்டோன் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அப்புறம் திரும்ப செயின் ஸ்டோன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அந்த வளைவுலாம் கரெக்டாக இருக்கும். காய விட்டு போடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கூட போதும். நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸு செயின் ஸ்டோனு எல்லாமே தனித்தனி நம்ம போடணும். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டென்ட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸை ஒட்டிலும் த்ரெட் வந்து போடணும். நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸ்டோன் நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன்.
இதே மாதிரியே எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம இதில் ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்லாம் போட்டோம், போட்டுட்டு இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கொடி மாதிரி போட்டுக்கலாம். நம்ம அந்த கொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த வளைவில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் போட்டு போடணும். இப்போ நான் வந்து டார்க் க்ரீனில் 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம லீஃப் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் லீஃப் போட்டோம், போட்டுட்டு இப்போ ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுருக்கோம் இல்லையா, இதை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். அப்புறமே இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இங்கே பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன், 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இதிலேருந்து நீடில் எடுத்துட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ஸ்டோன் கடையிலையும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நம்ம தனி இங்கே எல்லாம் போட்டுக்கலாம், அது எல்லாமே தனித்தனியாக சைடு ஸ்டிச் போடணும். ஒரு 2 பீட்ஸ் கடையில், 3 பீட்ஸ் கடையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபேப்ரிக்கில் மட்டும் போட்டுட்டு விட்டுறாதீங்க. அதேமாதிரி பால் செயின் வந்து கருத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ்லாம் போட்டுக்கலையே, ஆன்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கருத்துலாம் போகாது. நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள்.
ரொம்ப சூப்பரான டிசைனு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.